வணக்கம் நண்பர்களே, உங்களை எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம் டு விஎன்ஏ டெக்னிக். என்னோட பேர் வலிநாயகம் அருணாச்சலம். நான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டடான சின்ன சின்ன டெக்னிக்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்க். ஸோ நம்ம ஒரு எந்த ஒரு வெயிட்டை வந்து புஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து இப்போ தூக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து என்ன ஸ்ட்ரென்த் வேணும்னா உங்களோட ரிஸ்ட் பவர் நல்லா இருக்கணும். ஸோ அந்த ரிஸ்ட் பவர் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணும் போதும் சரி, நார்மலாக வீட்டில் ஏதாட்டும் நீங்கள் ஏதாட்டும் குடத்தை லிஃப்ட் பண்ணும் போதோ இல்லை கேனை தூக்கி போடும் போதோ, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரிஸ்ட் பவர் இருந்துச்சுனாவே நீங்கள் வந்து அதை நல்லபடியாக பண்ணி முடிக்க முடியும். ஸோ அந்த ரிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தும் பண்ணலாம், ஜிம்மிலேருந்தும் பண்ணலாம், எங்கனாலும் நம்ம இந்த இதை அப்ளிகபிள் பண்ணி பண்ணலாம். இப்போ சிலம்பு எடுத்துக்கோங்க, சிலம்பு வந்து எச்சில் ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். யூஸிங் ஃபோர் ஆர்ம் அண்ட் ரிஸ்ட்ஸை வந்து மிங்கிள் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு வந்து பண்ணுறதுனால பேர் வந்து ப்ரோனேஷனு, இன்னொரு பேர் வந்து சுபினேஷனு. சுபினேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோர் ஆர்ம் வந்து மேலே இருக்கும், ப்ரோனேஷேஷனில் வந்து நம்மளோட ஃபோர் ஆர்ம் வந்து கீழே இருக்கும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் டீவியேஷன். ஸோ இது வந்து ஹேண்ட் வந்து கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து எட்ஜ் ஆஃப் த சிலம்பில் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் பண்ண போகிறீங்க. அப் அண்ட் டவுன் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ண போகிறீங்க. இதுதான் இந்த மூமெண்ட்டுக்கு வந்து பண்ணுறதுனால நம்மளோட ரிஸ்ட் மூமெண்ட் வந்து அப் அண்ட் டவுன் டைரெக்ஷனில் நல்ல ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். ஸோ இதை வந்து பண்ணி பழகினீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே வந்து பேக் சைடு ஆஃப் த சிலம்பில் வந்து பிடிச்சிட்டு அதே வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணணும். ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து யுல்னர் டிவியேஷனு. ஸோ இந்த மூமெண்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும். சைட் வியூவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி மூமெண்ட் தான் பண்ணணும். இப்போ அப் அண்ட் டவுனு பேக்வேர்டு, பேக்வேர்டில் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுனால நம்மளோட ஃபோர் ஆர்மும் சரி நம்மளோட ரிஸ்ட்டும் சரி நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆகும். மணிக்கட்டு, மணிக்கட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரிஸ்ட்டு, ஸோ அதாவது நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆச்சுனாவே நம்மளுக்கு வந்து நல்ல பலம் கிடைக்கும். லிஃப்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஏதாட்டு பஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாட்டு தூக்குறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே ரிஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு முதன்மையான இதாக இருக்கும். அதனால் ரிஸ்ட்டை நல்ல ஸ்ட்ரென்தனிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இப்போ ரேடியல் டிவியேஷன் மூமெண்ட்டை சைட் வியூவில் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே இது வந்து இப்போ வந்து ப்ரொனன்சியேஷன் அண்டு வந்து சுபினேஷன் அதையும் பண்ணி காமிக்கிறேன். ப்ரொனன்சியேஷன் பண்ணும் போது வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் ஆர்ம் வந்து கீழே இருக்கணும், சுபினேஷன் பண்ணும் போது வந்து ஃபோர் ஆர்ம் வந்து மேலே இருக்கணும். இந்த மாதிரி தான் ரிஸ்ட்டோட ட்விஸ்ட் இருக்கும், பாமோட மூமெண்ட்டு இந்த மாதிரி தான் மாற்றி பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு 3 sets வந்து வச்சுக்கோங்க, 15 counts எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி என்னன்னா உங்களோட ரிஸ்ட் வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும். இது க்ளோஸ் மூமெண்ட்டில் பாருங்கள், என்னோடய ஹேண்ட் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொனௌன்சியேஷனில் எப்படி இருக்குது, சுபினேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொனௌன்சியேஷனில் கீழே போகணும், சுபினேஷனில் மேலே வரணும். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட் இங்கே. இதுவே வந்து ரேடியல் டிவியேஷன் பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்மளோட ரிஸ்ட் மூமெண்ட் வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கணும். சிலம்பு வந்து ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கணும், ஃப்ரண்ட்டில் பிடிச்சிட்டு பண்ணுறது பேர் தான் வந்து ரேடியல் டிவியேஷன். இது வந்து பின்னாடி பிடிச்சிட்டு பண்ணுறது. ஸோ இது வந்து யுல்னர் டிவியேஷன். ஸோ வந்து இதுக்கு வந்து பேக்வேர்டு நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம், பின்னாடி பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம். இப்போ சிலம்பு யூஸ் பண்ணி பண்ணோம், அடுத்து வந்து ஃப்ளோரில் மேட்டில் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு மெத்தடு, இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நல்ல நீயை பெண்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட கையை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் வைக்க முடியுமோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணும் போது நம்மளோட ரிஸ்ட்டும் சரி அப்புறம் ஃபோர் ஆர்மும் சரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ரிஸ்ட்டுக்கு வந்து மெயினாக வந்து ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். ஸோ ரிலீஃபாக ஆகும், ஸ்ட்ரென்தனிங்கும் நல்லா இந்த மாதிரி பண்ணுறதுனால கிடைக்கும். ஸோ என்னோடய மூமெண்ட் பார்த்துருக்கீங்க, இது 3rd மூமெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் நிறைய 3-4 வேரியேஷன் இருக்குது. இந்த 3-4 வேரியேஷன் பண்ணி நம்மளோட ரிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது அப் அண்ட் டவுனு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 wrist வந்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணணும், ரோல் பண்ணி மூமெண்ட் பண்ணணும். 30 seconds இந்த சைடு, அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஆண்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் மூமெண்ட்டில் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் உங்களோட ரிஸ்ட் பவரை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறேங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.